வணக்கம் எல்லோருக்கும், மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்துல ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி லேடிஸ். There is always a constant tussle between Jennifer Ann and Rihanna B for the TVS One Make Women's Championship. However, with two wins in two races in the final round of the season, Jennifer Ann took it home and was crowned the champion for 2018. It was a good fight, and in the last two races I was able to take a good lead with her and finish the race with. First of all, enna pannittu irukinga? Na ipo vandha motorcycle racing pannittu iruken, bike racing. Na ipo 3 varshama pannittu iruken. 2018 la na da vandha Indian National Women Racer Champion 2018. Oh, championship 2018 nee da vaangirukinga. அதை தவிர்த்து என்னென்ன சாம்பியன்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? டிவிஎஸ் ஒன் மே சாம்பியன்ஷிப் 2018 லாஸ்ட் இயர் ரெண்டு உமன்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ரெண்டு சாம்பியன்ஷிப்பும் நான் ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன். ரேசிங் அப்படின்றத வந்து பாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருக்கு. ஸோ அதிகம் தாண்டி அதெல்லாம் உடச்சி நீங்கள் இந்த ரேசிங் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஈடுபாடு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன? முதல்ல வந்து பைக்னாலே நான் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. போக போக என் அண்ணா வந்து பைக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். ஸோ வந்து அவன் பைக் ரேசிங் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டு எப்படியோ சேர்ந்தான். ஸோ அவனை பார்த்துட்டு சரி நாமளும் ஓட்டலாமே சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். அது எப்படின்னா காமனாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்டு பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த வண்டி போடும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் நான் வந்து எந்த ஸ்போர்ட்டில் நம்ம வந்து அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல வருஷமாக வேறு ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்போர்ட்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சினால இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அதே நேரம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்துச்சு. எப்படி பேரண்ட்ஸ் இதை அலோவ் பண்ணாங்க, உங்கள் பேரண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ஆத்லீட். ஸோ அவங்க நாங்களாவே வந்து ஸ்போர்ட்ஸ்னால் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டென்னிஸில் தான் ஆரம்பித்தேன். ஸோ 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 5 வருஷம் வரைக்கும் டென்னிஸ் தான் விளாண்டேன். அப்படின்றப்போ எங்கள் அப்பா வந்து எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ வேணால் செலவழிக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நான் அப்படின்றப்ப எனக்கு அந்த ஸ்போர்ட்டில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு, அதனால நான் இல்லை நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானாக வந்து எஃபர்ட் போட்டு சேர்ந்துருந்தாலும் அதில் நான் என்னால் முடியும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக. எல்லா இப்போதைக்கு ஸ்பான்சர் இல்லாதனால எல்லா செலவுலேருந்து எல்லாமே அப்பா தான் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வந்து நிறைய சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ உங்களோட அடுத்த டார்கெட் தான் என்ன? ஸோ இந்த வருஷம் வந்து மறுபடியும் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டேன். ஸோ அதில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறேன். கார் ரேசிங் பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ அதுலேயும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி அதுலேயும் டபுள் சாம்பியன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு வரதுக்கு. அதோட பைக் ரேசிங்கில் பாய்ஸ் கேட்டகரி சேர்ந்து ஓட்டுறேன். ஸோ அவங்க இந்த ஸ்போர்ட்டில் பெனிஃபிட் என்னென்னா வந்துட்டு பசங்க கூடயே சேர்ந்து நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்றது தான். மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி பொண்ணுங்களுக்கு தனி டிவிஷன், பசங்களுக்கு தனி கிடையாது. அதனால நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற பட்சத்தில் பண்ணி அவங்க கூடயும் ஜெயிச்சா அது இன்னும் ஒரு நம்மளுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் இது தரும். அதோட நிறைய கற்றுக்கும் செய்யலாம், ஏன்னா அவங்க நம்மளோட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். பசங்க எப்படின்னா நேச்சுரலாகவே ரொம்ப மோர்க் தரமாக ஓடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தைரியம் அதிகமாக உண்டு. ஒரு டர்னிங்கில் உள்ள போகிறதா இருந்தாலும் அவங்க நம்மளை மாதிரி பொண்ணுங்க வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் கற்றுக்கிறது, பசங்க ரெண்டு நாளில் கற்றுப்பாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் அவங்களுக்கு நார்மலாகவே டெய்லி லைஃப்பில் அவங்க ஓட்டுறனால அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ நம்மளோட ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக இருக்கனால லீட் நிறைய எடுத்து போயிடுவாங்க. ஸோ அவங்க கூட ஓட்டும் போது அவங்க மாதிரி மொத்தமாக ஓட்டுறது வந்து எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ அவங்க மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆகலாம். ஓகே, இதை பார்க்குறத நேரடியும் யாரோ ஒருத்தர் நானும் வந்து ரேசிங் போகணும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் எப்படி போகணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னோடியாக இருக்கீங்க,
நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு உங்களை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறீங்க இல்லை தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எம்எஸ்ஏ வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கான கிளப். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கனாலே அதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் அட்டன் பண்ணணும். நிறைய ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு ஸ்கூல் ஒரு நாள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபெடரேஷனில் போய் நீங்கள் லைசன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் லைசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராக்லேயே உங்களுக்கு ஒன் வீக் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்குது. பைக்லேருந்து உங்களுக்கு லெதர்ஸ் போடுறது ஹெல்மெட் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஓடிட்டு போனால் மட்டும் போதும், என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கட்டணும். ஸோ வந்து எஃப்எம்எஸ்ஏ வெப்சைட் செக் பண்ணாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருக்கோம். எல்லாருமே நீங்கள் அந்த விலக்க போய் உமன்ஸ் நிறைய பேருக்கு சேரலாம், சேர்ந்து அவங்களும் சாம்பியன்ஷிப் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் மேம்மேலே சாம்பியன்ஷிப்பு நீங்கள் வாங்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் கலந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், வாழ்த்துக்கள். நிறைய சாம்பியன்ஷிப் வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Wins in two races in the final round of the season, Jennifer Ann took it home and was crowned the champion for 2018. News and updates are தொடர்ந்து பார்க்க ஏசியாநெட் தமிழ் பேஜ்ல subscribe option-ஐ click பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணுங்க.